வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்களுக்கு டேஸ்ட்டாக ஒரு எம்மியான ஒரு டிஃபன், சின்ன ஸ்மால் டிஃபன் செஞ்சு கொடுத்துடலாம். கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன், ஆயில் காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்குறேன், பொடியாக நறுக்கினேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் காரத்துக்காக. இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிக்க போகிறேன். கொஞ்சம் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வதங்கினா போதும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போதும், அதையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். இந்த முட்டை மசாலா ரெடி பண்ணி தோசை செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க எப்போ கூட இன்னும் கூடுதலாக 2 தோசை சாப்பிடுவாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மட்டன் மசாலா, இந்த சிக்கன் மசாலா இந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவர் வர்றதுக்காக கறி மசாலா தூள் சேர்த்துருக்குறேன். இதோட 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் நீங்கள் சேர்க்குறேன்னா சேர்த்துக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன் தான். லேசாக 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு பொடியாக நறுக்கின மல்லித்தலைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. எல்லாமே மசாலா நம்ம ரெடி பண்ணும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், மசாலா தீஞ்சு போகாத அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 3 முட்டை எடுத்துருக்குறேன். 3 முட்டை சேர்த்து நம்ம லைட்டாக கிளறி விடலாம். நல்லா உதிரி ஊதிரியாக, அதாவது முட்டை பொடிமா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம உதிரியாக வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டெய்லி வீட்டுக்கு வரும்போது அம்மா இன்றைக்கி என்ன டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே வருவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான ரெசிபிகளை செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். கொஞ்சம் திக்காக ஊற்றிட்டு நடுவில் நம்ம செஞ்சு வச்ச மசாலா முட்டையை ரெடி கொஞ்சம் வச்சு கரண்டியால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ மாவோட செட் ஆகி வந்துடும். இப்போ நமக்கு சுற்றி தேவையான ஆயிலோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கும்போது நெய் சேர்த்துக்கோங்க, நமக்காக இருந்துச்சுன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது இட்லி பாத்திரம் மூடி வச்சு 1 நிமிஷம் விட்டு வேக விடலாம். இப்போ மேலே கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கிறேன், நறுக்கி வச்ச ஆனியன். இப்படி சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் பல்லில் கடிப்படும்போது அந்த கிறிஸ்பினஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பி போட்டுட்டு இட்லி பாத்திரம் மூடி வச்சு மூடிக்கோங்க. 1 நிமிஷம் மூடி வச்சா போதும். நமக்கு தேவையான எத்தனை தோசை தேவையோ ஒவ்வொரு டிசைன்லேயும் நம்ம ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்ரீ அக்ஷயா நிவாசன் சேனலில் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள், பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட மசாலா முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு முட்டை மசாலாலே எல்லா மசாலாவும் இருக்குது, நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் சாம்பார் சட்னியோடு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், அது இன்னுமே டேஸ்ட்டாகவே இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் தோசை ஊற்றிக்கோங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நடுவில் கூட இன்னும் மசாலா நீங்கள் வைக்கிறது இருந்தால் வைக்கலாம், அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் இட்லி பாத்திரம் மூடி வச்சு வேக விட்டுக்கோங்க, அப்போ ஒன்று போல் உங்களுக்கு வெந்து வந்துடும். நம்மளோட ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலில் இன்றைக்கி மசாலா முட்டை தோசை
सूपर रेडी आज पांग से पात कमेंट पाक्स इंटर वीडियो सदिक्रे नंबर वनकम।